ரெண்டு பிரிவில் வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பதும் பிரிவினைவாதம் பேசுவதும் என்கிற ரெண்டு பிரிவில் வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன பிள்ளைங்க, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து நோட்டீஸ் கொடுத்ததுக்கெல்லாம் வந்து தேச துரோக வழக்கு, தெருவில் நின்று மக்களுக்காக போராடினவங்க மேலாம் தேச துரோக வழக்கு போட தெரிஞ்ச இந்த அரசாங்கம் ஏன் இந்த ரெண்டு வழக்கு மட்டும் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இதுக்குள்ளே என்ன அரசியல் இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒருவேளை இவங்க பிஜேபியினுடைய பி டீம் நம்ம சொல்கிறதுனால மேலேருந்து பிஜேபி அழுத்தம் கொடுத்து இவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக முடியும் நினச்சி இந்த அழுத்தத்தை வந்து சட்டத்தை கம்மியாக போட்டு இது பண்ணியா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்றதும் நமக்கு புரியலை. ரெண்டாவது, இந்த தேர்தல் களத்தில் இவங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடக்கூடாதுன்றக்காக ஆளுகிற அரசாங்கம் கொஞ்சம் டம்மியாக ஒரு கேஸை போட்டுட்டு இப்போதைக்கு இவங்க வாயை மூடிக்கலாம், மூட வச்சிடலாம் அப்படின்னு புரிஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம தெரியல. ஆக மொத்தம் எங்களை மாதிரி ஆளுக சும்மா நின்னாலே கேஸை போட்டு உள்ளத்தள்ளுறன்னு நினைக்கிற அதிகார வர்க்கம் எதை வேணாலும் பேசலாம், மேடையில் நின்றுட்டு எதை வேணாலும் நாங்கள் பேசுவோம் சத்தாய்ப்போம் அப்படின்றவங்கள வேடிக்கை பார்க்கறது என்பதை விட ஜனநாயக கேவலமான விஷயம் வேலை உலகத்தில் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் அரசாங்கம் மிக தெளிவாக இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதிமுகம் தொலைக்காட்சி, மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.